லோகேஷ் கனகராஜ் அவங்க ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு கால் வந்தது. இது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நார்மல் ஆளுங்களா இருந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சினிமால நம்ம இப்போ வாய்ப்பு கிடைக்க போகுது. சிங்கக்குட்டி ஆட்டத்துக்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. ஓகே, வெல்கம் டு விஜய் சித்து வ்ளாக். சோ இப்போ நீங்க பார்க்க போறது லோகேஷனோட ஆபீஸ் டூர். எப்படியும் தலைவர் படத்தோட ஒன்லைன் ஏதாவது இருக்கும். சொல்ல முடியாது, ஆனா யாருமே ஒரு எதுவுமே லீக்கே பண்ண மாட்டாங்க. அவருக்கு எதுவும் தெரியாது. ரொம்ப நாளா ஒரு டவுட் பிரதர், இந்த கருங்காலி உண்மையிலே பாசிட்டிவ் இருக்கா உங்களுக்கு? இந்த கருங்காலி மாலைதானா அவளை ஓடியே போச்சு. அவரு கூட இல்ல, இன்னொருத்தவங்க கூட ஓடிடுச்சு. அதனால எங்களுக்கு கருங்காலி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நானும் இது மாதிரி நிறைய சொல்லலாம், நானும் திரும்பி சொல்ல. வெல்கம் டு விஜய் சித்து வ்ளாக். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர உண்மையிலேயே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக தாண்டி ஒரு மாதிரி பயங்கரமான பதட்டம் பயம், எக்ஸைட்டிங், சந்தோஷம், இது எல்லாமே எங்களுக்கு ஒரே நேரத்தில் குபுக்குன்னு வந்த மாதிரி ஆகி போச்சு. நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ ஆக்டிங்கும் மூஞ்சில் வராதேடா அப்படின்னு. ஐயோ, நான் எப்படி சொல்லுவேன், எனக்கே சையாக இருக்கு. சொல்லுங்கண்ணே, இவ்வளோ தான் நேரத்துலேருந்து ஜாலியாக கூச்சிட்டு இருந்தீங்க. லோகேஷ் கனகராஜ் அவங்க ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு கால் வந்தது. அவங்க ஆஃபீஸ் கிளம்பி வர சொன்னாங்க, அதனால நானும் மாமனும் அவங்க ஆஃபீஸ்க்காக போயிட்டு இருக்கோம். ஜென்ரலாக இப்படி படத்து ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க, இதில் அவங்க டீம்லேருந்து கால் பண்றாங்கன்னா அவங்க இப்ப தலைவர் படம் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மேபி அதுல ஏதாவது ஒரு கேரக்டருக்கா? மேபி எல்லாம் இல்ல. அங்க ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அஷ்டன் தியேட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். உண்மையாலே உங்க மாமா சொன்ன, மச்சான் சொன்ன, பெரியப்பா, சித்தப்பா, அத்தை அஷ்டன் தியேட்டருக்கு வந்துட்டானுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இப்ப இருக்கானா தெரியல, ஃபர்ஸ்ட் லோகேஷ் சார் டீம்ல ஃப்ரெண்ட் ஒருத்த அஷ்டன் தியேட்டரா இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு புழல் ஜெயில ஒரு 8 வருஷம் இருந்தான். இல்ல இல்ல, அப்போ வந்து அவன் சொல்லிட்டு இருந்தான், இந்த மாதிரி வந்து மச்சான் உன் பேர்லாம் உள்ள அடிபடுதுரா அப்படின்னா. ஏன்னா அவன் திருட்டு கேஸ்ல 2 தடவை மாட்டிக்கிட்டான். அந்த அடிபடுறது இல்ல மச்சா, சினிமால உன் பேர் கொஞ்சம் அடிபடு. சினிமால ஜூனியர் ஆர்டிஸ்டா உசார் பண்றியாமே, அடிபடும். அப்படி இல்ல, இந்த மாதிரி வந்து இப்ப லோகேஷ் சார் அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் வச்சு ஒரு படம் பண்றாருல, அதுல வந்து ஒரு ரோலுக்கு, ஒரு காமெடி ரோலுக்கு உன்னை சூஸ் பண்ற மாதிரி உன்னையும் சித்தனையும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னான். நைசா என்ன சேர்த்துட்டேன், இப்ப கலாய்க்க முடியாது. அப்ப நான் நம்பல. ஆனா இப்ப நேத்து லோகேஷ் சார் ஆபீஸ்ல இருந்து கால் வந்தது அப்படின்னு ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. மேபி எனக்கு தெரிஞ்சு நீங்க வேணா பாருங்க, போனோடனே அவர் சொல்ல போறாரு, நீங்க வந்து சூப்பர் ஸ்டாரோட தம்பி. என்ன பிடிக்கும் ஜேடி? இல்லப்பா இல்லப்பா, ஜேடி அந்த கேரக்டர், சாம கேரக்டர், மாஸ்டர் அந்த மாதிரி. அப்படி கேக்கல நானு. லோகேஷ் சார் கூட ஒரு இன்ஸ்பிரேஷன் யாரு? இன்ஸ்பிரேஷனா பாப்லோ எஸ்கோபார். இதெல்லாம்
என்ன வந்து கூப்பிட்டுறான் எப்படி இருக்கும் அப்படின்னு. போனதுக்கு அப்புறம் தனி கேன் போட்டு போப்பா. இல்ல இல்ல என்ன சொன்னாரு, ஏன்னா வந்து எனக்கு அண்ணன் போன் பண்ணல, லோகேஷ் சார் எனக்கு போன் பண்ணல, மேபி நம்பர் அவருக்கு சினிமாவில் கிடைக்கலையா. சினிமாவில் கிடைக்கலையே, கீழே போட்டு வச்சிருப்பியா எல்லா இடத்துலயும் கீழே போடுவோம் போல இருக்கு. This is my number, call me anytime. ஒண்ணுமே சொல்லல, கால் பண்ணி எங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன் பிரதர், சரி ஓகே, நாளைக்கு ஃப்ரீயா அப்படின்னா ஃப்ரீ தான் பிரதர் சொல்லுங்க, நாளைக்கு மதியானம் ஆஃபீஸ் வந்துருங்க, ஒரு மூணு மணிக்கு ஆஃபீஸ் வந்துருங்க அப்படின்னு. வரும்போது அர்ஷத்தையும் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டானா. அவ்வளோதானா, என்னண்ணே இன்னும் கொஞ்சம் ஏதாவது பேசி டெவலப் பண்ண வேண்டியதானே காண்போம். ஏய் நானும் லவ்வோடா பண்றேன். ஓகே நீங்க ஆனா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இதை நோட் பண்ணணும்னா, அவர் கால் பண்ணாலும் வரும்போது அர்ஷத்தையும் கூப்பிட்டுவாங்க சொன்னார்ல, அதுதான் வந்து அது சொன்னாரான்னு தெரியல. இல்ல 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 சொல்லிருக்கேன், எனக்கு இப்ப திடீர்னு யோசிச்சு பார்த்தா அர்ச்சத்தான் சொன்ன மாதிரி தெரியல. நான் தான் சரி ஓகே சார், நான் தேவா, இது என் தம்பி ஜீவா, வெளியூடாது. பயங்கரமான கட்டிங் ரோலெக்ஸ் மாதிரி மலேசியன்ல ஏதாவது மலேசியால ஏதாவது பி கிரேட் மூவி எடுத்தாங்கன்னா அங்க இருந்து யாராவது கூப்பிடுவாங்களே தவிர அதுவும் ஒண்ணு கூப்பிட மாட்டேன். இப்ப நீ கூட போய் கமல் சார் கூட நடிச்சு காட்டிடுவேன், இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோட அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது நான் வந்து நல்லா பாடுவேன்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் நானு. அந்த பாட்டு பாடி விட்டுருவேன் நான். திருப்பதி எழுமல வெங்கடேசா போட்டுறேன், அது போட்டு தான் செகண்ட் ப்ரைஸே வாங்கினேன். அப்படியா? ஆமா, சின்ன குழந்தையிலேயே ஓகே நம்ம ஒரு பாட்டுனால மட்டும் நம்மளால ஜெயிச்சிட முடியாது, பாட்டு இசை ரெண்டுமே நம்ம வாயில இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஜும் சக்கும் அதிகம் போட்டு சினிமால நம்ம வாய்ப்பு கிடைக்க போது அப்ப நம்ம கொஞ்சம் பேசிக் மேனர்ஸ் எல்லாம் கத்துக்கணும். ஓகே, என்னோட மேனேஜருங்க என்ன தளபதி உட்கார்ந்துருக்காரோ, எப்படி இருக்கும், லியோ டூ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரோ, இத பாத்து வாங்க அப்படின்றாரோ, எப்படி இருக்கும். நீங்க இவ்வளவு செருப்பு இருக்கு தெரியல, பாப்போம். சரி விடுங்க, நம்ம திறமைக்கு உன்ன யாரோ ஒருத்தர் சிரிக்கிற சீன் நடிச்சு காட்டுற நடிகா காமெடி எடுத்துட்டு வரலையா, இதெல்லாம் ஃபீல் பண்ணி நம்ம திறமைக்கு நம்ம செலக்ட் ஆகும் எனக்கு நம்பிக்கை. வணக்கம் சொல்லு சார், வர சொல்லுங்க. லோகேஷ் சார்? ஆமா உங்களையா? ஆமா ஆமா. ஹலோ. ஆ பத்துறாரு கைதி முடிச்சவனே 3 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டாரா? கொடுத்தாங்க. இப்படி வாழ்க்கை எதுக்கு? நேரம் நேரம் முக்கியன்றது குறிப்பிடு குறிப்பிடுறதுக்கு இல்ல கட்டாடி சார் வருவார மாட்டேன், டைம் ஆகுது, அடுத்த ஆடிஷன் போகணும். ஆடிஷன் தானடா போறேன், ஏதோ ஷூட்டிக்கே போறேன். அத்தோட பெரிய பெரிய மனுஷங்களாம் வருவாங்க. எப்படி பாருங்க, தெரிஞ்சு ஒரு போன ஒரு சொல்லவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். நான் போய் பாத்துருவா, எனக்கு தெரியும் லோகேஷ் சார் இருக்காரு. என்னன்னு தெரியும், போன பிலிம்ல கூப்பிட்டு ஜஸ்ட் மிஸ்ல பாபா பிளாக்னு ஒரு படம், அதுல நடிச்சதுக்கு நீ இவ்வளவு பெருமையெல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது. எல்லாமே சினிமா தான், அது உங்க யார்கிட்ட சினிமா பத்தி உங்ககிட்ட பேசுறேன் பாருங்க. இப்படி தள்ளி உட்காந்து உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருமா? கருங்காலி மலை தெரியவே இல்ல, அவரோட அடையாளமே ஐடி கார்டு கருங்காலி மலை தான். அப்படியா? ஆமா ஆமா, அத போட்டுதானப்பா பெரியாளானாரு. உழைப்பு உழைப்பு கொஞ்சம், கருங்காலி கொஞ்சம். அவர் பிறந்தவனே உங்க அப்பா கருங்காலி தான் பேர் வைக்கிறதா இருந்தாரு. லோகேஷ் கருங்காலி? லோகேஷ், கருங்காலி லோகேஷ். அப்பன் பார்த்து குப்புறப்படுத்திருந்தாரு, சரி அதனால பேர் வைக்க. ஆனா நம்ம ஆபீஸ் ஃபுல்லா சேர்த்தா கூட இந்த ரிசப்ஷன் அளவு கூட வராதுல்ல. ரிசப்ஷனா? ரிசப்ஷன் தான் இப்ப உட்காந்துருக்கிறதா ரிசப்ஷன் அப்படின்னு சோஃபா.
செம்ம ஸ்ட்ராங்கு சிங்கக்குட்டி ஆட்டத்துக்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி ஆமம்மம்மா வந்ததிங்கு சிங்கக்குட்டி ஆட்டத்துக்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி நிச்சயமாக வந்து உங்களை பார்க்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. வணக்கம் லோகேஷ். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபுட்பால் பிளேயர் தானே. ஆமா போயிட்டாருல்ல நீங்க ஏதாவது சீன்லாம் இந்த கைதி போடாதான் இங்கதான் வச்சு தலைவா எப்படியும் தலைவர் படத்தோட ஒன்லைன் ஏதாவது இருக்கும் சொல்ல முடியாது. சரி அண்ணன் எப்படி திட்டுவாரா கொட்டுவாரா? சும்மா நடிக்காதீங்க. அப்படியா? ரொம்ப ஜாலியா? அவர் ஓரமா போறாரு. ஏதாவது அவரை பத்தி எங்களுக்கு தெரியாத சீக்ரெட் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ரெண்டு தெரியும்ல? அவர் போயிட்டாரு, அந்த ரூம் போயிட்டாரு. நீங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இவர் மாடலேஷன் இது போல டீம்ல யார் நல்லா பேசுவா சொல்லுங்க? நல்லா பேசுறது கௌதம் பேசுவார். ஐய் கௌதம், இவர் தான் கௌதம். கௌதம்னாலே கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்டவன். ஏரியால ஜெயிச்சிருவீங்க போல இருக்க. சொல்லுங்க, என்ன பேர் என்ன? அப்படி நபட் 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 புரியல. கேட்கவே இல்லைங்க, அப்புறம் தாங்க திரும்ப சொல்லணும் பேர் என்ன? நபட் நேச் டாப். அவ்வளவுதான். ஏதோ டபுள் பெட் டபுள் பெட். சந்து மாநிலத்துல டைலாக் ரைட்டர் வந்துட்டு இப்ப திருப்பி இப்ப ரஜினி சார் படத்துக்கு டைலாக்ஸ் பண்ற தலைவா. ஆனா யாருமே ஒரு எதுவுமே லீக்கே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாது. சமையல் ரூம் ஹாலிவுட் பார்த்து சில்வர் ஸ்டாலின் வச்சிருப்பாரு. பண்ணும் தோணும் போது
பண்ணலாம்னு அப்படி இருந்தா இருந்தது. பங்குன்னு காலேஜ் படிக்கும் போது இருந்தா சார். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு முடிய இருக்குமா இருக்காது தெரியாது, இருக்க வரைக்கும் விட்டுக்கலாம் அப்படிங்கிறதா. நாங்க எங்களோட கற்பனை திறனுக்கு போய் கடைசியா கவுண்ட் பண்ணி சார், நாயக்கள் நாயக்கன் ஒரு ஹாஸ்டல் அது அதேதான் நான் இது சொன்ன உன்னத்துல எல்லா பக்கம் போட்டு என்ன மீமா கூட பாத்துருந்தேன். ஆனா இவ்வளவு முடியும் இந்த காலத்துல யாருக்குன்னா இருக்கு கண்ணு வச்சுட்டு போறேன் சொல்றேன் முடி வெட்டுறது பாத்தீங்கன்னா முடியெல்லாம் வெட்டி விட்டு நான் இதுலதான் ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க. நம்ம உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட் பிரிக்கும் போது கரெக்ட் ஆயிடும். நிறைய பேர் வச்சுக்கிறது நிறைய பேர் வச்சுக்கணும் அப்படின்னு இல்லை, எனக்கு கம்ஃபர்ட் இங்க மோஸ்ட்லி உங்களோட தான் இருப்பேன். ஒரு டிஸ்கஷன் முடியும்னா இங்கேயே ஸ்டே பண்ணிடுவோம், எங்காவது வெளியில போறனாலும் எழுத போறப்போ ஒன்னா போயிடுவோம். நீங்க உங்க விலாகுல என்ன பண்றீங்களா மோஸ்ட்லி அதே தான் இங்கேயும் இருக்கும். ஆக்சுவலா எங்க மாமா கூட ட்ரை பண்ணாருன்னு இல்ல உங்க மாமா யாரதான் இல்ல உங்க மாமா உண்மையாலே உங்க கூகுள்ல லொகேஷன் உங்க மாமா யாருன்னு கூகுள்ல போய் லோகேஷ் கனகராஜ் போன் நம்பர் போட்டு தேர்னாரு, அது லோகேஸ்வரின்னு ஒண்ணு வந்தது. அதை பின்னாடி போயிட்டாரு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் பிரதர், இந்த கருங்காலி உண்மையிலேயே பாசிட்டிவ் இருக்கா உங்களுக்கு? கருங்காலி மாலை தானா? ரீசெண்டா ஒரு 6 மாசம் முன்னாடி ஊருக்கு போயிருந்த லியோ ரிலீஸ் அப்ப போயிருந்தப்போ அப்ப இந்த நிறைய ஆட் பாத்துட்டு இருந்தேன். அப்ப என்கிட்ட சொன்னாங்க நீங்களும் இல்ல இந்த கருங்காலி ஆறு இது மாதிரி அது நிறைய விக்கிறாங்கன்னு. இது வந்து விக்ரம் ஷூட் அப்போ நினைக்கிறேன். விக்ரம் ஷூட் அப்போ ஒரு ஷூட்ல இருந்து வரும்போது நானு கேமராமேன் லோக்கியா போட்டேன் போட்டனையிலேருந்து வீட்டுல சண்டை. அதுக்கப்புறம் நான் வீட்லயே தங்கல ஒரு வாரம் அப்படி நடந்துச்சு. என் வண்டி சீஸ் ஆயிடுச்சு, வண்டி வாங்கி 1 வருஷம் தான் ஆச்சு, வண்டி சீஸ் ஆயிடுச்சு. அவனாலும் ஓடியே போச்சு, இன்னொருத்தவங்க கூட இல்ல இன்னொருத்தவங்க கூட ஓடிடுச்சு. அதனால எங்களுக்கு கருங்காலி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இப்ப நானும் இது மாதிரி நிறைய சொல்லலாம், நானும் திரும்பி சொல்ல அவங்க அப்பப்போ நான் எங்காவது உள்ள போய் இப்ப நானே வந்து இப்போ ரியோ சம்பந்தமா அதோட ரிலீஸ் ஒன்று பண்றோம்னா நமக்கு என்ன கமெண்ட் வருதுன்னு பாக்குறது ஒரு ஆர்வம் இருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்க அதுதான் ஆப்வியஸா நம்ம லேர்னிங் ப்ராசஸ்ல. ஸோ அதுல உட்காந்து பாக்குறதுக்காக பாக்குறது உண்டு. பட் இப்போ இந்த 2-3 மாசம் முன்னாடியே நான் கொஞ்சம் எழுந்திருக்கா வெளில வரலாம்னு சொல்லிட்டு அந்த டவல் நிறைய ஒன்றும் பெருசா அங்க பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி எதுவும் இல்ல மாதிரி இருந்தது. அதனால கொஞ்ச நாள் அவேவா இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் எல்லா ஆப்பையும் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஹேண்ட்லர்ஸ் கூட அதில் போய் உள்ள செக் பண்றதோ பண்றதோ இல்லை. ஃபேஸ்புக்ல இல்ல, ட்விட்டர்லயும் இன்ஸ்டாலையும் இருந்தேன், இருந்தேன்னா ஹேண்ட்லர்ஸோட இருந்தேன். இப்போ அவங்களையுமே எல்லாருமே ஆஃப் பண்ண சொல்லிட்டு ஒரு ரஜினி சார் படம் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், ஐ மீன் அதோட டீசர் ரிலீஸ் ஆகட்டும், அது வரைக்கும் கொஞ்ச நாள் வெளியில் இருக்கலாம். ஏன்னா அது என்னதுன்னா இப்போ ஏதோ ஒரு டீசர் ரிலீஸ் கேட்குறாங்க, ஏதோ ஒன்று இது கேட்குறாங்க, நான் தான் சொன்னேன் அந்த நோட் சொல்றதுக்கு ஒரு இது இல்லாமல் இருந்தாலும் பாட்டுக்கு எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிருக்கோம். டக்குன்னு யாராவது ஒரு நோட் சொன்னோம்னா அவங்க கோச்சுக்கிறாங்க, ஸ்டேஜ்லாம் கூட சொல்லிடுறாங்க. சரி எதுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் கூட மோஸ்ட்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணி
நீங்க சொல்லுங்க என்ன மேட்ரு. இப்போ நீங்க ஒரு ஃபோன் வந்து ஏதோ ஒரு மைண்ட் செட்லிங் வந்தீங்கல்ல, இதே மாதிரி தான் எனக்கு ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி ஆர்கேஃபைலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. நானும் எப்பவும் போல சூப்பர் கண்டுபிடிச்சேன். அந்த போஸ்ட் பார்த்தோடனே எனக்கு தெரிஞ்சது 96.2 பண்ண போறீங்க. நான் அதுவே ஃபர்ஸ்ட் அந்த போஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது ஹேஷ்டேக் அப்படி வந்திருந்தேன். அந்த பிக்சர் மேலே வந்தோன்னா நான் என்ன நினச்சிட்டேன்னா, அது ஏதோ அந்த ஆப்பில் எடிட் பண்ணுவாங்கல்ல அதோட வாட்டர் மார்க் போல இதில் சேர்த்து போட்டாங்க பாருங்கன்னு சொல்லி அவங்க காமிச்சு. இல்லைங்க அதுதாங்க இதுன்னு, அதனால எனக்கு அதில் அவ்வளோதான் நாலேஜ் இருக்கு. தமிழ் சார் வந்து அவங்க ஒரு கான்செப்டுவலைஸ் பண்ண ஒரு வீடியோவுக்கு லிரிக்ஸ் எழுதுறாங்க. அதுக்கு வந்து சுத்திமன் வந்து அவங்க பாடி அவங்க இன்னொரு கனடா மியூசிஷன் கொலாபரேட் ஆகி ஒரு சாங் கம்போஸ் பண்ணி எல்லாம் பண்ணி நான் என்னங்க பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது டைரக்ட் பண்ண போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அதுவும் இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்க வந்து இதுல ஒரு பார்ட்டா வந்து நாங்கள் சொல்றதை கேட்டு ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல வந்துட்டு போங்க அப்படின்னா சொல்ல வேணான்ற. அது நடிக்கிறவங்க கோச்சுப்பாங்க இல்ல அவங்க வந்து ஒரு பிஏ அதனால அது மட்டும்தான் எனக்கு தெரியும். போயிட்டு முடிச்சுட்டு வந்தோம். இப்ப அந்த சாங் வந்து கம்ப்ளீட்டா ஆர்கேஎஃப்ஐ சைடுல இருந்து ரிலீஸ் பண்றாங்க, அது அவங்களோட லான்ச். அதுல நம்ம ஒரு குட்டி பார்ட் டைரக்ஷன் இல்லாம இன்ட்ரவல் இதை ப்ராப்பரா ப்ரொமோட் பண்ணி மக்களுக்கு போய் ரீச் பண்ணுன்னு சொல்லும்போது நான் உங்களோட விலாக் எல்லாம் பார்த்து நான் உங்களை மிகப்பெரிய ஃபேன் சொல்லி உங்களை அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். தெய்வமே இல்லை நானும் அதே திருப்பி கால் ஏதாவது பண்ணிருக்கேன். உள்ளதான் இருக்காங்க வாங்க போய் பார்த்து உள்ளே. இப்போ அவங்க இருக்கணும். ஹாய் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏய் நீங்க தானே ரியா கண்ணன் ஃப்ரெண்ட்? ஆமா ரியா கண்ணன் ஆளு மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. நான் கூட நைஸ் மேடம். நான் ஒரு தடவை தட்டேன். ராட்டி ஸ்கில்ஸ்ல உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே ஓகே சார். நம்பர் 100. அதுல இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ். சோ அதனால தான் அந்த டெலியூலு இஸ் தி நியூ சலூன். மேடம் லவ் பாட்டுங்களா? நீங்க வெக்கப்படுறது சூப்பரா இருக்குல்ல. செம்மொழியான தமிழ் மொழியா. ஓகே. If I direct a movie, Arshad is the star. Welcome on board Arshad and Sidhu, you will have any chance. I will give you the pass. இல்ல நான் கரெக்டா எல்லாம் வந்து எல்லாம் ரொம்ப பேசنا அடி பாரு. If the ball is on. ஏய் சாரி மேடம் தமிழ்ல பேசுங்க. அந்த கரெக்டர் உன காப்பாத்தியே இருக்கு. ப்ளீஸ் சுத்தி தயவு செஞ்சு தமிழ்ல பேசுங்க. ஷூர் அர்ஷத் உங்களுக்கு எடுத்துட்டீங்களா? சரி ஓகே.